हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இப்போ பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பிரெட் பேக்கெட்டில் வர மேலே உள்ள பிரெட்டையும் கீழே உள்ள பிரெட்டையும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரெட்ஸையும் நம்ம இந்த ரெசிபிக்கு சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரெட் எல்லாத்தையுமே ஃபிங்கர்ஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் கடலை மாவு, தேவைக்கேற்ப உப்பு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையுமே ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரெட்ஸையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பிரெட் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெளில நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு லைட்டாக நக்கட் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.